ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற அப்டேட்டிங் நியூஸை பற்றி பார்த்தலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் வர்றது கன்ஃபார்ம், நானே சொல்லிடுறேன். ஒரு சில நியூஸ் வந்தீங்கன்னா வர்றதுக்கு கொஞ்சோண்டு வரலாம், வரமையும் போகலாம். அப்படி உள்ள நியூஸ் ஒன்று ரெண்டு இருக்குது, அதை நான் அப்படியே வீடியோ போடும் போதே சொல்லிடுறேன். இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம சர்வருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் இப்போயே அடித்து சொல்லிடுறேன் ஒரு சில விஷயங்களை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அலைட் பாஸு, இது வந்து எப்படின்னா செகண்ட் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அலைட் பாஸ்னு ஒன்று கொடுத்தாங்க. அதனால் எல்லாருமே ஃப்ரீ அலைட் பாஸ் கொடுப்பாங்களான்னு நானும் கூட இயங்கி போயிருந்தேன். பார்த்தா அதுக்கு கடைசியில் இந்தாப்போ அவனுக்கு இந்த பல்ப்பு தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வரலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்டுங்கிற ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எலைட் பாஸை தட்டி விடுறதுக்கு, அதாவது டிஸ்கவுண்ட்டில் தட்டி விடுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஏற்கனவே வந்திருக்குது. பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அவனுங்களுக்கு வந்துச்சு. ஆனால் எலைட் பாஸ் கொடுக்கல அவங்களுக்கு. இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு எலைட் பாஸ் இதுலேயே ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தானுங்க முன்னாடி ஒரு காலத்தில். அது எலைட் பாஸ் வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது இந்த ஈவெண்ட் வந்துச்சுன்னா நிச்சயம் இதில் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 50% வச்சுக்கோங்க வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. எனக்கு இது மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. இதில் எப்படின்னா இதில் வரலாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்னு ஒரு ஈவெண்ட்டில் எலைட் பாஸ் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். 10 நாளுக்குள்ளே வரதான் பார்த்துருவோம். சரி பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புனால் இல்லை. ஏன்னா இது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே 2 வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே ட்ரெஸ்ஸை வச்சு இது வருமானு தெரியல, அது வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நான் சொல்லி வைப்பமே சொல்லி வைப்பேன். திடீர்னு நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஈவெண்ட் தானே வருது, அதனால் சொல்லி வச்சுக்குவோம். அடுத்த என்ன பார்த்திங்கன்னா இந்த இது வந்து டாப்அப்புக்கு வந்து இந்த வாட்டி வந்திருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டாப்அப் பண்ணுறவங்க பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து வரும், நம்ம டாப்அப் பண்ண போகிறது இல்லை. அரசு டாப்அப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வர சேனல் கட் ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்னா ஒன்றும் அவ்வளோ தெரியல. நீங்கள் டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு சும்மா எடுத்து கத்தி நீட்டிட்டு போகிறாப்புல இருந்தது. அவ்வளோ தீ பறக்கிறப்ப ஒன்றும் தெரியல. டாப்அப்னால் நம்ம பண்ண தேவையில்லை, நமக்கு பண்ணுறதுக்கு அது அவசியமும் இல்லை. சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அவகேட்டன் ஐட்டோ பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வருது கன்ஃபார்மு. 23ஆம் தேதி வருது அது ஐட்டோ வச்சு விளாண்டா மட்டும்தான் அது அவகேட்டன் ஐட்டோ வந்து ரிலீஸ் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு. அதை எக்யூப் பண்ணி விளாட்லாம். ஆனால் அலோவுக்கு யூஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன். ஏன்னா அது அலோவுக்கு பவர் மாதிரி தான் இருக்கும், ஷீல்டு மாதிரி ஆன் பண்ணிக்கிறாப்புல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அட்வான்ஸ் சர்வருக்கு கனெக்ட் ஆச்சுன்னா பார்க்கலாம். பார்த்தா அது அட்வான்ஸ் சர்வரும் கனெக்ட் ஆகவும் மாட்டேங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்ம சர்வரில் வந்து கிஃப்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா கன் கிரியேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணி விட்டுருக்கலாம். நீங்கள் சின்ன நோபு ஐடியா ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து கன் கிரியேட்ஸை கிஃப்ட் பண்ணி விட்டுக்க முடியும். நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எங்களுக்கு தெரியும்னா ஓகே, எனக்கு தெரியும்ப்பா நீ ரொம்ப லேட்டாகவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணால் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம போட்டாச்சு வீடியோவில், இது வரலை. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இந்த இது முடிச்சு அடுத்த வெப்பன் ராயலில் இந்த நிச்சயம் வந்துடும். நான் ஒரு பார்ப்போம் இதுக்கான எனக்கு தெரியும் வந்துடும் எப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்ன இந்த இது வரல, ஏதோ சதி வேலை வத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வெப்பன் ட்ரையலில் அந்த கன்னு M60 வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ராகனும் வருமானுங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகே, இந்தோட இந்த நியூஸ் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்து